கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹாலலூயா. நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். எரேமியா 24:7 அதின் முன்பகுதி மாத்திரம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? அவர்தான் ஆண்டவர் என்று அறியும் இருதயத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போகிறார். பாருங்கள் தேவஜனமே, தானியேல் 4:16 அதி முன்பகுதி வாசிக்கிறேன். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு மிருகத்தின் இருதயம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் கட்டின மகா பாபிலோன்று பெருமையாக அவர் பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் வெளியே உள்ள ஃபீல்டில் புல்ல மேய்ப்பா, உனக்கு மனுஷ இருதயம் எடுக்கப்பட்டு மிருக இருதயம் கொடுக்கப்படுகிறது. பின்பதாக ஒரு காலம் வந்தது. நேபுகாத்நேச்சார் மறுபடியுமாக தன்னுடைய மனுஷ இருதயத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மகிமையின் ராஜா, நான் அல்ல என்று அவர் தேவனை புகழ்ந்தார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கும் தேவனை அறிகிற ஒரு இருதயம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், மத்தேயு 13:14-15 உங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் வாசித்தால் நேரம் ஆகிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்டும் அவர் செய்கிற அற்புதத்தை கண்டும் அவர்கள் அறியாது, எதையுமே அறியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் ஆரோக்கியம் வராத அளவுக்கு அவங்க இருதயத்தில் என்னை அறிந்து கொள்ளாது இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது அவர்கள் நீர் மேசியா கிடையாதுன்ட்டு யூத ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு புறஜாதியராகி நமக்கு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, இருதயத்தில் அவர்தான் தேவன் என்று அறியும்படியான காரியங்களை அவர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். யோவான் 9:1 வாசிக்கிறேன், அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இயேசு கிறிஸ்து பார்த்தார், அவன் பிறவி குருடனாய் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதனால பொறாமைப்பட்ட யூத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அவன் வந்து கேட்குறாங்க. யோவான் 9:17 வாசிக்கிறோம், மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் போய் கேட்குறாங்க, எப்பா உன் கண்ணை திறந்தாரே, அவர் பேர் என்ன? அவர் இயேசு கிறிஸ்து. அவர் யார்? அவர் தீர்க்கதரிசி என்று அறிக்கை எடுக்கிறான். ஹல்லேலூயா. யார் தெரியுமா என் கண்களை திறந்தாரு? பொய்க்காரன் கிடையாது, தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார்? நம் இருதயத்தில் அவரை குறித்த நல்ல எண்ணம் உண்டாகும்னு செய்கிறார். அந்த மனுஷன் சொல்கிறாரு, அவர் தீர்க்கதரிசி, உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நீங்கள் என்னை பயமுறுத்துறீங்களா? எங்கள் அம்மா அப்பா தான் பயப்படுவாங்க உங்களை பார்த்து, அவங்க அம்மா அப்பா பயந்துட்டாங்க, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். அவர் சொல்கிறாரு, அவர் தீர்க்கதரிசி. மேலும் பாருங்கள், யோவான் 9:30-33 வாசிக்கிறேன், அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அந்த மனுஷன் சொல்றாரு, எப்பா
இவ்வளவு பெரிய அற்புதம் அவர் செஞ்சிருக்கிறாரு, அவர் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? அவர் தீர்க்கதரிசி, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அப்படி வரலனா நான் ஒரு பிறவிக்குருடன் என்னுடைய கண்களை அவர் திறந்திருக்க முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் உங்களுக்கு அந்த அறிவு வரலையா? நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்களா? நான் அறிந்து கொண்டேன், அவர் தேவன் என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்கிறாரு அவர் தேவன் தான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் தான், அதை நான் என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி ஆச்சரியப்படுகிறார் பாருங்கள். அவர்தான் தேவன் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவரை அல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்காதுன்னு நீங்கள் சொல்லும் வண்ணமாய் அது அமையும். அவரெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்காது என்று நீங்கள் அறிக்கையிடும் வண்ணமாய் அது அமையும் தேவஜனமே. ஹல்லேலூயா. எஸ், அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், அதை கண்டு நீங்கள் அவரை அவர்தான் தேவன், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், மேசியா என்று அவரை அறிக்கை எழுதுகிறீர்கள். ஹல்லேலூயா. அற்புதம் உங்களுடையது. நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தையை குறித்து பேசியிருக்கிறேன். நீரே எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஜனங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே. அதை பார்த்தவங்க சொல்லணும், இவர் தேவனுடைய குமாரன், இவர் இயேசு கிறிஸ்து, இவரே மெய்யான தேவன், இவர் பெரியவர், இவரை தேவமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று அவர்கள் அறிக்கையிடும் வண்ணமாய் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கனப்படுத்தும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடைபெறட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. அமேன், அமேன்.